நமது கலைஞர் தொலைக்காட்சியில் ரஞ்சிதமே ஆடி தங்க மழை ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை தினம் ஒரு நபருக்கு ஒரு பவுன் தங்கம் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் காணத்தவராதீர்கள். கண்ணெதிரே தோன்றினாள் பாருங்க பாருங்க நீங்களும் பாருங்க பாருங்க மேடம் பாருங்க எல்லாரும் பாருங்க சக்தி இது எப்போ எடுத்தோம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆமா இவங்க ரெண்டு பேரும் பெரிய ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க போட்டோ காமிச்சு பெருமைப்பட்டு இருக்கான். அத்த ஆளும் மூஞ்சியும் எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நிக்கிற பாருங்க. கோவப்படாத மருமகளே அமைதியா இரு. ஞாபகம் வரலையா சக்தி? இந்த பையனா இந்த பொண்ணு சக்தி? சக்தி இந்த போட்டோ எடுத்தது ஞாபகம் இருக்கா இல்லையா? டோன்ட் யூ ரிமெம்பர்? நாம ரெண்டு பேரும் இது ஞாபகம் இல்லையா? அவ ஏன் பொண்டாட்டியா? பொண்டாட்டியா? நீ அப்போ ஜோடி இருக்கிற சின்ன வயசு போட்டோவை காட்டி அது ஞாபகம் இருக்கான்னு வேற கேக்குறியா? உனக்கு ஏண்டா சிவா என்ன சக்தி ஞாபகம் வரலையா? திருவிழால நாம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோ தான் இது. நல்லா பாரு சக்தி. ஆமா மாமா இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. டேய் தம்பி அந்த போட்டோவை காட்டுறதுக்கு தான் பாம்பேல இருந்து வந்திருக்கீங்களா? ஐயோ அதுக்காக வரல சார், நான் என் தேவதைய கரும் பிடிக்க தான் வந்திருக்கேன். மருமகளே இந்த லூசு நல்ல காரியமா தான் வந்திருக்கான். அவளை இப்பவே கூட்டிட்டு போனா சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா ரொம்ப நிம்மதியா இருக்கும். பாத்தீங்களா மேடம், என் தேவதைக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு எஸ் எஸ் டாட்டு போட்டிருக்கா. புரியலையா உங்களுக்கு? சூர்யாவுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் எஸ், சக்திக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் எஸ் எஸ், அந்த ரெண்டு எஸ் சேர்த்து காதல் சின்னமா கையிலே டாட்டு போட்டிருக்கா. முட்டா பயல, அவ கையில் இருக்கிறது என்னோட காதல் சின்னண்டா பாத்து. ஓகே ஐயோ சாரி மேடம், நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். இனிமே என் தேவதை இங்க வேலை செய்ய மாட்டான். நான் கூட்டிட்டு போறேன். அவளையே இங்க இருந்து கூட்டிட்டு போகணுங்கிற? ஏன்னா அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இத பாருப்பா, எதுவா இருந்தாலும் சக்தியோட அப்பா அம்மா கிட்ட பேசி முடிவெடுத்ததுக்கு அப்புறம் தான் அவளை நீ இங்க இருந்து கூட்டிட்டு போக முடியும். அப்ப கூட அவ விருப்பப்பட்டாதான் இங்க இருந்து நீ அவளை கூட்டிட்டு போக முடியும். எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் மேடம். இன்னும் சொல்லணும்னா என் மாமா சக்தியை ஒரு பொறுப்பில்லாதவனுக்கு ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணம் பிடிக்காத சக்தி அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கான். அப்போ நீங்க தான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்துருக்கீங்க, இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆமா தம்பி, இப்ப நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க? ஏ டு ஜெட்னு ஒரு கன்சல்டன்சி வச்சு நடத்திட்டு இருக்கேன் சார். காது குத்தர்ல இருந்து கல்யாண ஈவெண்ட் வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்திட்டு இருக்கேன். மாசத்துக்கு லட்சக்கணக்கில் டர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். நூத்துக்கணக்கான பேர் எங்கிட்ட வேலை பாக்குறாங்க. என்னையே நான் தகுதிப்படுத்திக்கிட்டு தான் என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ண வந்திருக்கேன்.
ரொம்ப கெட்டிக்கார பையனா தான் இருக்க. தேங்க்யூ சார். சக்தி, மாமா கொண்ட விட்டு போக மனசுல இருந்தாலும் மத்த எல்லாருமே உன் மேல இமோஷனலா கனெக்ட் ஆயிருக்காங்க. ஒரு மாசம், ஒரே ஒரு மாசம் நீ இங்கே இருந்து வேலை பாரு, உனக்கு டைம் கொடுக்குறேன். ஆனா சக்தி, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ இங்க வேலை பார்க்க கூடாது. ஓகே? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. மேடம், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். என்ன? என் தேவதையை பார்க்க நான் அப்பப்போ வருவேன், அடிக்கடி வருவேன். நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. ரீசெண்டா வந்து பார்த்துட்டு போறதுல எங்களுக்கு எந்த அப்செக்ஷனும் இல்ல. அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறதும் எங்களுக்கு சந்தோஷம்தான். அதெல்லாம் பக்கா டீசெண்டா இருப்பேன் மேடம். நான் வரேன் மேடம். வரேன் சக்தி, வரேன். பாய். நாம ஃபோன் பண்ணப்போ ரெக்கார்ட்ஸ் இருக்கிற ரூம்ல தான் இருக்கேன்னு சொன்னா. அங்க இருந்து ஃபைல் எடுத்துட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? ஐயோ, ஒருவேளை டாக்டர் கிட்ட மாட்டிக்கிட்டாலோ? அம்மா, வா வா வா. ஒன்னதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் வரலன்னதும் எங்க மாட்டிக்கிட்டியோன்னு நினைச்சேன் தெரியுமா? நானே கழுவுற மீன்ல நழுவுற மீனை பிடிக்கிறவ, நான் யாருக்கிட்டமா மாட்ட போறேன்? சரி சரி, முதல்ல ஃபைல குடு. குடு குடு. இந்த பாருமா, நீ எனக்கு கொடுத்த வேலைய நான் பக்காவா கம்ப்ளீட்டா முடிச்சிட்டேன். அதே மாதிரி நீ சொன்ன 5 லட்சத்தை கொடுத்துரு. என்ன விமலா இப்படி கேட்டுட்ட? நீ எவ்வளவு பெரிய வேலை பண்ணிருக்க, நான் உனக்கு கொடுக்காம இருப்பேனா? நீ ஒண்ணு கவலைப்படாத. காலையில நான் சொன்னபடி 5 லட்சம் ரூபாய் உன்கிட்ட கொடுத்தர்றேன். போதுமா? இப்பதான் சந்தோஷமா கீதுமா? எனக்கு பசி குடல பின்னி எடுக்குது, நான் போய் துண்டுறேன். அந்த ஃபைல உனக்கு தேவையானது கீதானு செக் பண்ணி பாருமா. சரி, நீ போ. மகப்பேறு பெண்ணின் பெயர் ருத்ரா, குழந்தையின் பாலினம் பெண், குழந்தை பிறந்த நேரம் நைட்டு 9:52 வியாழக்கிழமை. பேபியோட பர்த் மார்க்ஸ்னா குழந்தையோட அங்க அடையாளம் இருக்கும். பாத்துருவோம். இடது காதோட பின்புறத்துல ஒரு மச்சம் இருக்குன்னு நோட் பண்ணிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து நாம அனிதாவை பாக்குறோம். அவ காது கிட்ட மச்சம் இருந்ததா பார்த்த மாதிரி ஞாபகமே இல்லையே. என்ன இது, ஒரே குழப்பமா இருக்கே. சரி, ரிப்போர்ட்ல இருக்கிற மச்சம் அனிதாவுக்கு இருக்கான்னு அவ தூங்கும் போது செக் பண்ணி பாத்துருவோம். காது பின்பக்கத்துல மச்சம் இருக்கானு காதை பிடிச்சு பாத்துருவோம். ஆனா வலது காதை காட்டிக்கிட்டு ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்காளே, எதுக்கும் நாம அந்த காதையும் செக் பண்ணி பாத்திரலாம். வலது காதுல மச்சம் எதுவும் இல்ல. நமக்கு இடது காதுதான் முக்கியம். இவளை எப்படி புரண்டு படுக்க வைக்கிறது?
அப்பா.